அனைவருக்கும் வணக்கம். அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா பரகத்தும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இந்த காஸ்டியூமில் நீங்கள் என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. நான் இஸ்லாமுக்கு மாறியிருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு 2010 நான் இஸ்லாமுக்கு மதம் மாறிட்டேன். பட் இப்போ தான் எனக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பத்திரிகையில் மீடியாவுக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்களே கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லாக ஹிந்து ஃபேமிலி, அம்மா சைட் ஃபுல்லாக எல்லோரும் கிறிஸ்டியன். ஸோ நான் இப்போ முஸ்லீம். ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, என் வீட்டில் ஒரு ஒரு இந்தியன் நேஷ்னாலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம், ஒரு ஒற்றுமை இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் என் குடும்பத்தில் நான் இதை போய் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லோரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க, யாரும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் லேட்டர் ஆன் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி போயிடுச்சுனே சொல்லுவேன். இந்த மாதிரி புர்காவில் என்னை பார்த்து பார்த்தே அவங்க பழகிட்டாங்க. அண்ட் லேட்டர் ஆன் அவங்க சொன்ன விஷயம் வந்து, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ், லைக் உன்னோட கேரக்டர், உன்னோட குணம், அண்ட் நீ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு. ஸோ உனக்காக வந்து நாங்கள் வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து உன்னை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னோடய சிஸ்டர்ஸ், என் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சவிதா கணித்யாக்கெல்லாம். ஸோ நான் நிச்சயமாக அதை மறக்க மாட்டேன். ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக இஸ்லாமுக்கு ஏன் மாறணும் அப்படின்றத பற்றி சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கே வந்து மைண்டில் அங்கங்கெல்லாம் பல்ப் எரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு பையனை லவ் பண்ணதுனால மாறியிருப்பாங்க, இல்லை ஒரு துபாயில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஷேக், யா துபாயில் ஷேக் தான் இருப்பாங்க. ஸோ துபாயில் இருக்கிற பெரிய ஷேக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை கல்யாணம் பண்ண போகிறாங்க, எங்கேஜ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் நல்லா தலையாடுறீங்க, கரெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்கு மாறுற மாதிரியான பொண்ணு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நான் செய்யணும்னு நினைப்பேன், இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன். அது அந்தளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லவ் பண்ணுறோன்றதுக்காகலாம் மாறணும் அப்படின்னா, மாறினதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டான்னா நான் மாறினதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். ஒரு மதத்தை பற்றி தெரியாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பையனுக்காக மாறுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, லைஃப்பும் இந்த சைட் போயிடும். ஸோ எல்லாமே போய் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம். ஸோ எனக்கு அந்த விஷயம் கரெக்டாக படலை. எனக்கு பட்டது இஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அதனுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனசுக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சு தான் நான் மதம் மாறினேன். அதை பற்றி நான் சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு. பட் ஃபஸ்ட் என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம், நான் வந்து 2007 எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தனியாக போக வேண்டியது இருந்தது. என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய இடங்களுக்கு தனியாக போக வேண்டியது, ப்ரொஃபஷனலில் போகும்போது பிரச்சனை இல்லை. பட் பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம சில மார்க்கெட்ஸ், பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா இடங்களுக்குமே, அதாவது ஃபுட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட்ஸ், நிறைய பப்ளிக் க்ரௌட் இருக்கிற இடங்கள், ரங்கநாதன் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி இடங்களுக்குலாம் தனியாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பீங் ஆக்ட்ரஸ் உங்களுக்கே தெரியும் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் நார்மலாகவே ஒரு பொண்ணு போனால் கேலி கிண்டல் அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நான் அப்போ வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம புர்கா வேர் பண்ணலாம், ஸோ அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் புர்கா வேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ புர்கா வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. வெளியே இடங்களில் இந்த மாதிரி போகிறதுக்குலாம் வந்து எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தது. போன வேலையே டக்குனு முடிச்சுட்டு டக்குனு வர மாதிரி இருந்தது, யாரோட தாட்ஸ் பற்றி கேட்க வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. தென் புர்கா வேர் பண்ணால் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் போகும்போது ரொம்ப மனசு இறுகின மாதிரி, லைக் ஏதோ சம்திங் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என் மைண்டில் ஒரு மைண்டில் வந்து இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முதல் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த விஷயம்தான். ஏன்னா நான் அந்த டைமில் வந்து எனக்கும் இஸ்லாம்னா வந்து பொதுவாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு தீவிரவாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேடாக தான் நானும் திங்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தாட்லலாம் நான் இல்லை. ஸோ பட் என்னமோ சம்திங் இருக்குது, ஒரு புர்கா வேர் பண்ணாலே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது அந்த இஸ்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன என்ன அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த ஆர்வத்தை அப்படியே கண்டினியூ பண்ணேன், நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அண்ட் நிறைய இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. அண்ட் எனக்கு நண்பர் மாலிக் மூலமாக ஹசன் ஒருத்தர் அறிமுகமானார். ஹசனன் சொல்கிறத விட அவர் நான் அண்ணன்னா தான் கூப்பிடுவேன், ஹசனனாக தான் கூப்பிடுவேன். ஸோ அவர் வீட்டில் நான் அவர் கூட பிறக்காத தங்கச்சின்னு சொல்லலாம், என் வீட்டில் என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் சொல்லலாம். ஸோ என் லைஃப்பில் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணுன்னா அது ஹசனனாக தான். ஏன்னா என்னை சுற்றி பழகிறவங்க எல்லோரும் ஒரு காரணத்தோடயே பழகினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
என் கூட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அட்லாஸ்ட் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் சம்பளம் கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசியிருப்பாங்க. இல்லைனா இந்த படம் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த படத்துக்கு டேரக்டரோட ஒர்க் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்காகவும் அண்ட் ஏதோ ஒரு தேவைக்காகவே என்னை சுற்றி எல்லோரும் பேசி பழகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் அஸ்னானாவை மீட் பண்ணதை என்னோட லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஒரு ஜென்டில்மேன்னு சொல்லலாம். அவரை பார்த்து நான் நிறைய விஷயம் வியந்தேன். இவர் எப்படி இப்படிலாம் இருக்கார், இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்துடைய சூழ்நிலையில் எப்படி இவரால் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, இவர் ஒன்று வித்தியாசமான மனிதர்லாம் கிடையாது, இஸ்லாமில் இப்படி தான் இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. பல பேர் இருக்கிறதுல சில பேர் இருக்காங்க, அதில் நீ பார்த்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் எனக்கு அது மேலே இன்னும் ஆர்வம் வந்து இஸ்லாம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது, க்ரோ ஆகிட்டே இருந்தது. அண்ட் அட்லாஸ்ட் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தென் இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட் நூரி வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இட்ஸ் டைம் டு கெட் மேரி, இட்ஸ் டைம் டு கெட் மேரி. சும்மா இப்படியே வந்து ஒர்க் ஆல்கஹாலிக்காக 24 மணி நேரம் வேலை வேலைன்னு சுற்றக்கூடாது, நீ ஒரு பொண்ணு பையன் கிடையாது 40 வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஸோ யூ ஷுட் கெட் மேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அண்ட் நானும் யோசித்தேன், லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப சின்ன ஏஜில். நான் வீடு வாங்கும் போது 22 இயர்ஸ் ஆயம், இப்போ நான் 26. ஸோ நான் 22 இயர்ஸ் இருக்கும் போது நான் வீடு வாங்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா 22 வயசில் வீடு வந்து எல்லா பணமும் நான் கையில் போட்டு வாங்கலை, ஹவுசிங் லோனில் தான் வாங்கினேன். பட் ஈவன் தோ அந்த விஷயம் பண்ணுறதே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணேன். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுனால ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஹவ் டன் தீஸ் டேஸ். அதாவது ஆல்மோஸ்ட் இந்த 20 ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு பாயிண்டில் நான் கண்டிப்பாக யோசித்த விஷயம் இது. இது சில பேர் யோசிச்சா எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, வீடு இருக்குது, கார் இருக்குது, ஓரளவுக்கு லைஃப்பில் கொஞ்சம் பணம் இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன தேவைக்கு அளவுக்கு எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஒரு அன்பு பாசம் செலுத்துறதுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் ரொம்ப தனிமையாக ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால வாஸ் லோன்லி, லோன்லியாக தனிமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், கண்டிப்பாக எல்லாமே வேணும், நம்ம ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு விஷயம் நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஷுட் கெட் மேரி சூன் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் இப்போ 2014 கம்ப்ளீட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன், நான் படங்களை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் இதை ரொம்ப இதாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு டெய்லியும் ஒவ்வொரு படங்களுக்காகவும். ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி, நந்தா, அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து கன்னடா லாங்குவேஜில், இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது. டிவியில் படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டிவியில் ஷோஸு சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒரு ரீசனாக சொல்கிறதா இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டோன்னா அவங்க கால் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் அவங்களுக்கும் அந்த இவங்களை வச்சு பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுற அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம், நான் ரொம்ப ஒழுக்கமாக எந்த தப்பும் செய்யாமல் ஒவ்வொரு பணமும் நடித்து தான் சம்பாதிச்சேன். எதுவுமே வந்து ஒரு அங்கே போய் இங்கே போய் அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணி பப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஏர்ன் பண்ணல. ஸோ அது நினைக்கும் போது இன்றைக்கி என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த ரூம் ஃபுல்லாக நன்றினு எழுதி வச்சா கூட பத்தாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஹெல்ப் நீங்கள் எனக்கு, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் இண்டஸ்ட்ரிக்கு பிட் பண்ணுற அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இந்த ப்ரெஸ் மீட்கான முக்கியம்.